வணக்கம். ஸ்ரீ அன்னைகளை அறக்கட்டளை மூலியமா இந்த பதிவு வெளியிடும். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்ன பதிவில் நாகத்தை கட்டக்கூடிய ஜெயநீர் செய்முறை, அது எப்படி ஜெயநீராக வந்திருக்கு என்ற ஒரு முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் துருசு சுத்தி செய்த துருசு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, சுத்தி செய்த துருசு இது வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தயிரில் ஊற வைத்து எடுத்து தண்ணியில் நல்லா அலசி உடனே ஒரு துணியில் துடைச்சி வெயிலில் வச்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி துருசு சுத்தமாக இருக்கும். இதன் பிறகு வந்து நீங்கள் இந்த துருசை வந்து எந்த ஒரு மருந்துக்கும் பயன்படுத்திக்கலாம், சுண்ணம் செய்யறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ இந்த துருசை வந்து பயன்படுத்திக்கலாம், எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இது வந்து துருசு, சுத்தி செய்த துருசு. இப்போது நாகம் கட்டத்துக்கு நம்ம வந்து ஒரு சுண்ணம் ஒன்று செஞ்சுருந்தோம், அதுலேருந்து ஜெயநீர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் அந்த ஜெயநீர். மேலே வந்து கொஞ்சம் கலங்கலாக இருக்கும், உள்ளே தெளிவாக இருக்கும். நமக்கு வந்து மஞ்சள் நிறத்தில் இந்த ஜெயநீர் இருக்கும். இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சோம்னா நமக்கு தெளிவாகிடும். இந்த ஜெயநீர் வைத்து தான் நம்ம வந்து நாகத்தை வந்து கட்ட போகிறோம். இந்த ஜெயநீர் வந்து நமக்கு மொத்தமாக இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100 ml இருக்கு. அதனால தான் வந்து காட்டாமல் வந்து இப்போ 100 ml அந்த ஒரு செட்டு போட்டோம்னா நமக்கு 100 ல் இருந்து 150 ml வரைக்கும் ஜெயநீர் கிடைக்கும். அந்த ஜெயநீரை எடுத்து நம்ம வந்து நாகத்தை சுருக்கு கொடுத்தோம்னா நாகம் கட்டும். மேலும் நாகத்தை சுத்தி செய்யும் முறையை அடுத்த பதிவில் நான் வெளியிடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.